அன்பார்ந்த டெம்பிள் டிவியினுடைய விருச்சிகராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் தற்சமயம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த 2019 டிசம்பர் மாதத்திற்கான விருச்சிகராசிக்கான பலாபலன்களை காண இருக்கின்றோம். பொதுவாக விருச்சிகராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால பூமி மனை வீடு இதெல்லாம் தானாகவே அமையப்பெற்றவர்கள். சகோதர சகோதரிகள் மேலே பாசங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு ராசிநாதனான செவ்வாய் 12 புதனோடு சேர்ந்து மறைவு ஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அதனால் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தன் புகழ் மறையும், கீர்த்தி மறையும், எஸ்எஸ் வரையும். மனைகள், இடங்கள், வீடுகள் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இந்த மாதம் விளங்கும். சும்மா சேல்ஸ் பண்ண மாட்டேங்க, பழைய வீட்டை விற்றுட்டு புதிய வீடு வாங்கிறதுக்காக சேல்ஸ் பண்ணுவீங்க. சில பேர் அதை விற்றுட்டு தான் நம்ம நன்மை உண்டாகும்னு நினைப்பாங்க, அது அப்படி கிடையாது. ஆகாத இடம் இது விற்கவே மாட்டேங்குது, இது விற்றா ஏதாவது பணம் கிடைக்கும், அதை வேறு முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, அந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் நாம் எங்கேயோ நகரத்தில் குடியிருப்போம், சொத்து எங்கேயோ கிராமத்தில் இருக்கும், அதை நிர்வாகம் பண்ண முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் விற்று புதுசாக உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் மந்தமான மாதம்தான் இது. அதனால் அதிக கவனம் செலுத்தி முயற்சி கொண்டு படிக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. ராசியிலே சூரியன் சுக்கரன் சஞ்சரிக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், யோகம், தனவரவு, பிதிருராஜ்ய சொத்துக்கள், தகப்பனார் வழி சொத்துக்கள் இதெல்லாம் ஏற்படும். தகப்பனார் மூலமாக நன்மை, தகப்பனாருடைய உறவினர்கள் மூலமாக நன்மை, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு திடீர் தனவரவு அதிர்ஷ்டம், அரசியல்வாதிகளுக்கு யோகங்கள் உண்டாகும், பணிச்சுமை குறையும். தகப்பனாருடைய உடல் நலத்திலையும் சற்று கவனம் தேவை. ராசிக்கு 2 குரு சனி கேது சஞ்சரிக்கிறதுனால திருமண பிராப்தி உண்டாகும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். பல நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகும், வம்பு வழக்குகள் விலகும், குழந்தை பாக்கியங்கள்லாம் ஏற்படும். வண்டி வாகனங்கள்லாம் பழுது பார்க்கலாம், புதிய வாகனங்கள் வாங்கலாம், வீட்டிற்கு தேவையான பொருள்கள் உபகரணங்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யமாக இருக்கும், ஒற்றுமை ஏற்படும், கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். ராசிக்கு 8 ராகு சஞ்சரிக்கிறதுனால மனைவியினுடைய உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். பொதுவாக விருச்சிகராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த மாதம் பலவிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விளங்குது. விருச்சிகராசிக்கு இந்த மாதத்தில் ஒரு 90% நன்மைகள் ஏற்படும். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 50% நன்மைகளும், அரசியல்வாதிகள், பெண்கள், கலைத்துறையினருக்கு 80% நன்மைகளும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 95% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம். விருச்சிகராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால், 12/12/2019 வியாழக்கிழமை இரவு 7:48 முதல் 14/12/2019 சனிக்கிழமை இரவு 1:05 வரை சந்திருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை எல்லாம் தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்ளணும். தங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான நிறம் வண்ணம்னு பார்த்தோம்னால் சிகப்பு, அனுகூலமான எண்கள் 5, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, வணங்கப்பட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். எனவே முருகப்பெருமானை வழிபட்டு இந்த மாதத்தை ஒரு இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.